என்னோட பிஸ்னஸ் ஸ்டடி அப்ராட் கன்சல்டிங் சர்வீசஸ் அண்ட் லொக்கேஷன் சென்னை. மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா, என்னோட டார்கெட் கஸ்டமர் என்னோட சர்வீசஸை தேடும் போது என்னோட வெப்சைட் அப்பியர் ஆகணும். சரி, இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சர்ச் இன்ஜின்னா என்ன, அந்த சர்ச் இன்ஜினோட அப்ஜெக்டிவ் என்ன, அது நமக்கு தெரியணும். சர்ச் இன்ஜின்ன்றது லைக் கூகுள், பிங், யாஹூ, பைடு, யாண்டக்ஸ் நிறைய இருக்குது. இது எல்லாமே சர்ச் இன்ஜின்ஸ் தான். இந்த சர்ச் இன்ஜின்ஸோட வேலை என்னென்னா, ஒரு யூசர் ஒரு குயரியை சர்ச் இன்ஜினில் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஆப்டான இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணணும். இதுதான் சர்ச் இன்ஜினோட அப்ஜெக்டிவ். நவ் என்னோட டார்கெட் கஸ்டமர் என்னென்ன சர்ச் பண்ணுவாங்க என்னோடய பிஸ்னஸை, ஸ்டடி அப்ராட் கன்சல்டன்ட் இன் சென்னை, இல்லை ஸ்டடி அப்ராட் கன்சல்டன்ட் ஓவர்சி எஜுகேஷன் கன்சல்டன்ட் இன் சென்னை. ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒரு கீவேர்டை கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்போமா, ஸ்டடி அப்ராட் கன்சல்டன்ட் இன் சென்னை. எவ்வளோ ரிசல்ட் அப்பியர் ஆகுது, 2 crore 66 lakhs ரிலேட்டட் ரிசல்ட்ஸ் இருக்குது நான் சர்ச் பண்ண இந்த டேர்ம்ஸ்க்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் எதை பேஸ் பண்ணி இந்த சைட்ஸு அப்பியர் ஆகுது, ஃபஸ்ட்டில் ஒரு சைட் அப்பியர் ஆகுது, செகண்ட் ஒரு சைட் அப்பியரா, தேர்ட் அப்பியர் ஆகுதுல, எதை பேஸ் பண்ணி இது பொசிஷன் பண்ணுது, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படின்ற மாதிரி வருது. எஸ்சிஓனாலே ரெண்டே விஷயந்தான், ஒன்று ஆன் பேஜ், இன்னொன்று ஆஃப் பேஜ். ஆன் பேஜ்னா சர்ச் இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி என்னோட வெப்சைட்டை ஆப்டிமைஸ் பண்ணணும். விச் மீன்ஸ் இப்போ யூசர் டேர்ம்ஸை யூஸ் பண்ணி தானே தேடுறாங்க, அது ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் என்னோடய வெப்சைட்டில் இருந்து அந்த பர்டிகுலர் டேர்ம்ஸ் நிறைய இருக்குது அண்ட் அது ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன், குவாலிட்டி இன்ஃபர்மேஷன் என்னோடய வெப்சைட்டில் இருந்துச்சுன்னா கூகுள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். ஓகே, ஸோ சைட்டை ஆப்டிமைஸ் பண்ணணும், இது கண்டென்ட் வைஸ். மீன்வைல் டெக்னிக்கல் வைஸும் ஆப்டிமைஸ் பண்ணணும். ஓகே, இது ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷனோட சிம்பிள் ஓவர்வியூ. ஃபைன், ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன்னா என்ன, டாப்பில் ஐடிபி அப்பியர் ஆகுது, இந்த பர்டிகுலர் வெப்சைட்டை அக்ராஸ் இன்டர்நெட்டில் எத்தனை வெப்சைட் ரெஃபர் பண்ணுது, இது பேர் தான் பேக்லிங்க். ஸோ இந்த ஆன் பேஜ், இந்த ஆஃப் பேஜ், இது ரெண்டத்தையும் பேஸ் பண்ணி தான் கூகுள் ரிசல்ட்டை ஷோ பண்ணுது. நவ் உங்களுக்கு ஓவரளவுக்கு ஐடியா இருக்கும், இன்னும் உள்ளே போக போக இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். எஸ்இஓனா என்னன்னு தெரியும், எஸ்இஓ எப்படி ஒர்க் ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு தெரியும், டெக்னிக்கலாக டீட்டெயிலாக இல்லைனாலுமே ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தெரியும். இப்போது பிஸ்னஸ்க்கு எதுக்கு எஸ்இஓ தேவை, இதுதான் அடுத்த கேள்வி. என்னோடய சர்வீசஸ் ஸ்டடி அப்ராட் கன்சல்டிங் வச்சுக்கோங்க. நவ் சென்னையில் பர் டேக்கு வெரி மினிமம் ஒரு 100 பேராவது ஸ்டடி அப்ராட் கன்சல்டன்ட் இன் சென்னை சர்ச் பண்ணுவாங்க. அப்படி சர்ச் பண்ணும் போது என்னோடய வெப்சைட் டாப்பில் அப்பியர் ஆச்சு, டாப் ஃபஸ்ட் பொசிஷனில் அப்பியர் ஆச்சுன்னா கண்டிப்பாக 100ல் 30 people விசிட் பண்ணி அதிலிருந்து ஒரு 5 members என்குயரி பண்ணாங்கன்னா 5 என்குயரி பர் டேக்கு எனக்கு வருது வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட். இது உண்மையிலே நல்ல ஸ்ட்ராட்டஜியா இல்லையா, கேட்கறதுக்கு எல்லாமே ஓகேங்க, நல்லா இருக்குது. பட் ஹவு லாங், எவ்வளோ நாள் ஆகும் என்னோடய வெப்சைட்டை மேலே கொண்டு வரத்துக்கு, இதுதான் அடுத்த கேள்வி. ஏன்னா நீங்கள் எஸ்இஓ பண்ணுறேன்னு சொன்னீங்கனாலே ஃபஸ்ட்டு உங்களோட கிளைண்ட் கேட்குற முதல் கேள்வி என்னவாக இருக்கும்னா, எவ்வளோ நாளில் வெப்சைட்டை மேலே கொண்டு வருவீங்க. WWF-ல 2 பேர் வந்து மோதுறான்னு வச்சுக்கோங்க, அதில் ஆப்போனன்ட் வீக்காக இருந்தானா இமீடியட்டாக கேமை முடிச்சிட முடியும், அதுவே ஸ்ட்ராங்காக இருந்தானா கேமை முடிக்கிறதுக்கான டைம் ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி தான் எஸ்இஓவில், எந்த அளவுக்கு உங்களோட காம்படிட்டர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்தளவுக்கு டைம் ஆகும். முதல்ல எத்தனை பேர் எஸ்இஓ பண்ணுறாங்க, அந்த இண்டஸ்ட்ரி உண்மையிலே நம்மளால் இன்வெஸ்ட் பண்ணால் ரிசல்ட்டை கொண்டு வர முடியுமா, அடுத்த கேள்வி இதாக தான் இருக்கும். உண்மையை சொல்லணுன்னா லாஸ்ட்டு 10 இயர்ஸில் எஸ்இஓ இண்டஸ்ட்ரி டிக்ளைனில் இருக்குது. இதுக்கு பெரிய ரிசர்ச்லாம் எதுவும் தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த 3 இண்டஸ்ட்ரியை செக் பண்ணலாம், ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அண்ட் மேரேஜ் இண்டஸ்ட்ரி. நாட் ஓன்லி திஸ், இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரி. ஏன் இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் நான் சொல்கிறேன் அண்ட் எதனால் டிக்ளைன் ஆகுது, இதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி மைண்டில் கேள்வி எழுந்துகிட்டே இருக்கும். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துலேயுமே அக்ரிகேட்டர்ஸ் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரியல் எஸ்டேட் எடுத்தீங்கன்னா அதில் என்ன டைப் ஆஃப் கீவேர்டு போட்டு கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு டாப் பொசிஷனில் இருக்கவங்க எல்லாருமே அக்ரிகேட்டர்ஸாக தான் இருப்பாங்க.
அந்த அக்ரிகேட்டர்ஸ் யார் யார், 99 acres, housing.com, மேஜிக் பிரிக்ஸ், நோ ப்ரோக்கர்ஸ், இவங்க எல்லாமே வந்து பெரிய டீம் வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தே ஆர் அக்ரிகேட்டர்ஸ், விச் மீன்ஸ் ஒரு இண்டஸ்ட்ரியில் அக்ரிகேட்டர்ஸ் உள்ளே வந்துட்டாங்கனாலே அந்த இடத்துல ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனி, விச் மீன்ஸ் இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களால எஸ்இஓ பண்ணி மேலே கொண்டு வரதுன்றது ஹைலி இம்பாசிபிள். டெக்னிக்கலாக இதுக்கு நிறைய ரீசன் இருக்குது, இது நம்ம கோர்சஸில் பார்ப்போம். விஷயம் என்னென்னா, அக்ரிகேட்டர்ஸ் நிறைய இண்டஸ்ட்ரியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அக்ரிகேட்டர்ஸ் வர 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 இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி எடுத்துக்குவோம், ஒரு 5 வருஷத்துக்கு இல்லை 7 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் இந்த இண்டஸ்ட்ரியில் எஸ்இஓ பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பட் நவ் கண்டிப்பாக டிக்ளைன் ஆகிருக்கும், அதுவும் ஹியூஜாக டிக்ளைன் ஆகிருக்கும். ரீசன், இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் ஓனரால் அக்ரிகேட்டர்ஸை பீட் பண்ணி கொண்டு வரதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்கள் இண்டஸ்ட்ரியில் அக்ரிகேட்டர்ஸ் வரலனா ஃபஸ்ட்டு அக்ரிகேட்டர்ஸ் போர்ட்டலை டெவலப் பண்ணுங்கள், ஸோ தட் நீங்கள் டாமினேட் பண்ண முடியும் மார்க்கெட்டை. ஃபஸ்ட், செகண்ட், கண்டிப்பாக எஸ்இஓட ஸ்கோப் போக போக டவுன் ஆகும். அண்ட் மீன் டைம் கூகுளோட சர்ச் என்ஜின் அந்த யூஐ யூஎக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண போகிறாங்க. 2023 ஐஓ மீட்டில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ நவ் அந்த யூஐ யூஎக்ஸை பார்க்கும் போது ஒரு விஷயம் கிளியராக தெரியுது, இப்போ ரெகுலராக பண்ணிகிட்ருக்க எஸ்இஓ கண்டிப்பாக நாட் எனஃப் டு மெயின்டெயின் த பொசிஷன் இன் கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸ். ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் அப்டேட் பண்ணணும். Talk like whoa. Yes, yes. Is a hot dog a sandwich? And the answer is yes. No. Yes. No. I'ma make 'em talk like whoa.